அனைவருக்கும் வணக்கம். இது முத்துசெல்வம் வானிலை அறிக்கை. நம்ம வந்து தினசரி மதிய வானிலை அறிக்கையில் வந்து இந்த ஜவாத் சைக்ளோனை பற்றி நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். இந்த ஜவாத் சைக்ளோனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான நிலைமை என்ன, இது எங்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது என்பதை பற்றியான தகவலை வந்து நான் உங்களுக்கு நேற்று கொடுத்த தகவலை விட இன்றைக்கு கூடுதலான ஒரு தகவல் வந்து கொடுக்கலான்ட்ருக்கேன். புதுசாக வந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்த பின்னர் கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல்லை கேன்மீது கையை வைத்து ஆல் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மத்திய அந்தமான் நிக்கோபார்த்தீவு போட் பல்லரும் அல்லாமல் தெற்கு அந்தமான் நிக்கோபார்த்தீவும் அல்லாமல் மத்திய அந்தமான் நிக்கோபார்த்தீவு ஒட்டிய தாய்லாந்து கடற்பகுதிக்கு வரக்கூடிய நம்ம டிசம்பர் மற்றும் 2 மற்றும் 3 தேதிகளில் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. தாழ்வு பகுதியாக இந்த தாழ்வு பகுதி வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வெப்பநிலை கிடைக்குது. அந்த வெப்பநிலையை பயன்படுத்தி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அது போகுது, அதாவது அடுத்தடுத்த நிலைமைக்கு அது போகுது. தாழ்வு பகுதியிலேருந்து தாழ்வு மண்டலம் புயலாக மாறி அதிதீவிர புயலாக மாறி இன்றைக்கான நிலைமையில் இது ஆந்திரா போகிற மாதிரி காட்டுது. ஈசிஎம் மாடல் தெற்கு ஆந்திரா விசாகப்பட்டினம் சென்னைக்கு மிக அருகாமையில் வந்து தான் இன்றைக்கி போகிற மாதிரி காட்டினாங்க. அதாவது கடந்த ஐந்து நாட்களாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த ஜவாத் புயல் பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்களே, கடந்த 5 நாட்களாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். முதல் நாள் வந்து இது வந்து மியான்மர் போகிற மாதிரி ஈசிஎம் மாடலுடைய அப்டேட் இருந்தது. 2வது நாள் வந்து வங்கதேசம் போகிற மாதிரி அப்டேட் இருந்தது. 3வது நாள் ஒடிசா போகிற மாதிரி அப்டேட் இருந்தது. 4வது நாள் வந்து விசாகப்பட்டினத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி இந்த அப்டேட் தொடர்கிறது. 5வது நாளாக இந்த அப்டேட் வந்து தொடர்கிறது. மதிய அப்டேட் வந்து 1:30 ஈசிஎம் மாடலேருந்து வரும். ஆகையினால ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து மியான்மர்லேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படியே கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, போன சுற்று மலையில் போன உங்களுக்கு சென்னையில் கரையை கடந்தது இல்லை ஒரு தாழ்வு மண்டலம், அது வந்து முன்னாடி எங்கே போகணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆந்திரா போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது எங்கே வந்தது, பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே தான் கரையை கடந்தது. அதே மாதிரி கூட இது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எதுவுமே உறுதிபட யாருமே இன்றைக்கி அறிவிக்க முடியாது. ஆனால் என்னுடைய கணிப்பின்படி இது புயலிலிருந்து தீவிர புயலிலிருந்து அதிதீவிர புயலாக கூட வருவதற்கான வாய்ப்பு என்பது இன்றைக்கு தெரிகிறது. இன்றைக்கு தான் அதிதீவிர புயலாக மாற மாதிரி இன்றைக்கி காட்டுறாங்க. இது வந்து ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு கூட வரலாம். தமிழ்நாட்டுக்கு வரும் பட்சத்தில் எங்கே கரையை கடக்கும்னு கேட்டிங்கன்னா, சென்னை முதல் அல்லது திருவள்ளூர் முதல் ஸ்ரீஹரிகோட்டா இடையே கரையை கடப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது இன்றைக்கான அப்டேட்.